11th maths chapter 2 exercise 2.3 fourth question solve first subdivision 3 into x minus 2 divided by 5 inequality mm -hmm. sign இருக்கு பாருங்க less than or equal to 5 into 2 minus x divided by 3 நீங்க எப்படி equality sign இருந்தா எப்படி நீங்க simplify பண்பீங்களோ அதே போலதான் okay now let's start the solution so 3 into questionல என்ன குடுத்திருக்காங்களும் अடுது எடுத்து அப்படி எடுத்திக்கலாம் divided by 5 is less than or equal to 5 into 2 minus x divided by 3. Like every number cross multiply. That's why we cross multiply. We get 3 into 3, which is 9. 9 into x minus 2, which is less than or equal to 5 into 5, which is 25 into 2 minus x. Multiply pannula, 9x minus 18, which is equal to. விச் இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஃபைவ் டூஸாக ஃபிஃப்டி மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸ் எக்ஸ் எல்லாம் ஒரு சைட் கலெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நைன் எக்ஸ் இருக்குது மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸாக லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம் நைன் எக்ஸ் ப்ளஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் எக்ஸ் இஸ் லெஸன் ஆர் ஈக்வல் டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படியே இருக்கட்டும் மைனஸ் எயிட்டினா ரைட் சைடு கொண்டு வந்துடுங்க ஸோ ப்ளஸ் எயிட்டீன் 9 plus 25 will become 34x. Less than or equal to 68. That is x is less than or equal to 68 divided by 34. So cancel for no obdina, 2 times 4. Therefore, x is less than or equal to 2. So next is second subdivision. கொடுத்துருக்க கொஸ்டின் என்னது ஃபைவ் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை த்ரீ இஸ் லெஸ் டிவைடட் பை டூ மைனஸ் ஃபோர் ஸோ இது ஃபைவ் மைனஸ் எக்ஸ் ஹோலாக நியூமரேட்டரில் இருக்குது த்ரீங்கிறது டெனாமினேட்டரில் இருக்குது பட் இங்கே எக்ஸ் பை டூ ஒரு பார்ட்டாக இருக்குது மைனஸ் ஃபோர் ஒரு பார்ட்டாக இருக்குது இது எல்சிஎம் எடுத்துக்கலாம் டூ ஃபோர்ஸ் ஆர் எயிட் ஸோ எல்சிஎம் எடுத்ததுக்கப்புறம் ஃபைவ் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை த்ரீ விச் இஸ் லெஸ்என் எக்ஸ் மைனஸ் எயிட் டிவைடட் பை டூ லைக் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி தான் டூ இன்டூ ஃபைவ் மைனஸ் எக்ஸ் இஸ் லெஸ் தென் த்ரீ இன்டூ எக்ஸ் மைனஸ் எயிட் ஸோ மல்டிப்ளை பண்ணிடலாம் டூ ஃபைவ்ஸாக டென் மைனஸ் டூ எக்ஸ் இஸ் லெஸ் தென் த்ரீ இன்டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ எயிட்ஸா ட்வெண்ட்டி ஃபோர் இந்த த்ரீ எக்ஸை நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டோம்னா மைனஸ் ஃபைவ் எக்ஸுன்னு ஆகிடும் ஸோ மைனஸ் டூ எக்ஸை இங்கே சைட் கொண்டு வந்துடலாம் ரைட் சைடு கொண்டு வந்துடலாம் த்ரீ எக்ஸ் Plus 2x constant mm -hmm. la, left side la collect panikla. 10 constant left side Minus 24 left side collect na, plus 24. So add panomna, 34 is less than 5x. Or we can write 5x is greater than 34. Up x is greater than 34 divided by 5. That is x is greater than கம்ப்ளீட்டாக சிக்ஸ் டைம்ஸ் போகும் ஃபையால் டிவைட் பண்ணும் போது ஃபைவ் சிக்ஸாக தேர்ட்டி ரிமைண்டர் ஃபோர் இருக்கும் ஃபைவ் எயிட்ஸாக ஃபார்ட்டி அப்போ சிக்ஸ் பாயிண்ட் எயிட் எக்ஸஸ் கிரேட்டர் தேன் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் இப்போ இதை நம்பர் லைனில் நம்ம பிளாட் பண்ணோம் அப்படின்னா லைக் இது மைனஸ் இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் இங்கே பிளாட் பண்ணிக்கலாம் இது எக்ஸிஸ் கிரேட்டர் தேன் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஸோ இந்த ரீஜன் ஃபுல்லாக எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பாயிண்ட் எயிட்டில் இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் ஸோ இதுக்கு ஆன்சர் எப்படி கொடுக்கலான்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஓகே எக்ஸ் கிரேட்டர் தேன் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஸோ இங்கே சிக்ஸ் பாயிண்ட் எயிட்டில் இருந்து இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டிக்கெலாம் எப்போவுமே ஓப்பன் இன்டர்வல் தான் இங்கே ஈக்குவாலிட்டி சைன் இல்லை அதனால் இதுவும் இப்படி ஓப்பன் இன்டர்வலில் தான் கொடுக்கணும் இந்த அசம்பளியும் அதே போல் நம்ம ட்ராப் பண்ணுறதாக இருந்தால் நம்பர் நைன் மைனஸ் இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எக்ஸ் இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டூ டூ சம்பார் டூ லைஸ் இயர் இங்கே இருக்குன்னு அதையும் பண்ணிக்கோங்க எக்ஸ் இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டூ டூனா இது மார்க் பண்ணிக்கோங்க ஓகே விட் இம்ப்ளைஸ் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டூ லெசன் ஆர் ஈக்குவல் டூ நம்ம மைனஸ் இன்ஃபினிட்டருந்து கவர் ஆகும் மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து டூ வரைக்கும் இப்போ ஓப்பன் ப்ராக்கெட் போடுறதா க்ளோஸ் ப்ராக்கெட் போடுறதான்னு பார்த்தோம்னா டூக்கு இங்கே ஈக்வாலிட்டி சைன் இருக்குது அப்போ இங்கே க்ளோஸ் ப்ராக்கெட் இப்படி தான் கொடுக்கணும் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டிக்கெலாம் எப்போவுமே ஓப்பன் இன்டர்வல் தேங்க்யூ சில்ட்ரன்